அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமது நாட்டு பாரம்பரிய சமையலில் தயாரிக்கப்படும் எந்த ஒரு உணவிலையும் வாசனை பொருட்கள் சேர்க்கப்படும். வாசனை பொருட்கள் என்றாலும் சாப்பிடுபவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பலவித நோய்களை தீர்க்கும் திறன் இந்த பொருளுக்கு இருக்கு. சோம்பு அப்படிப்பட்ட ஒரு வாசனை மற்றும் மூலிகை பொருளாகவும் இருக்கு. சோம்பு பெருஞ்சீரகம் என்ற பெயராலையும் அழைக்கப்படுவாங்க. பெருஞ்சீரகம் சாப்பிட்டா என்னென்ன பலன், அதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பலருக்கும் சில சமயங்களில் சாப்பிட்ட உடனே நெஞ்சரிச்சல் ஏற்படும். மேலும் சிறு குழந்தைகளுக்கு வாயு தொல்லை, வயிறு உப்பி போதல் போன்ற பிரச்சனைகள் உருவாகும். இப்படியான சமயங்களில் பெருஞ்சீரகத்தை சிறிதளவு நீரில் போட்டு அதை நன்கு காய்ச்சி சற்று இதமான சூட்டில் அந்த நீரை வயிற்று கோளாறுகள் உள்ளவர்கள் பருகினா நல்ல நிவாரணம் கிடைப்பதாக சொல்லப்படுது. குளிர்காலங்கள் தொடங்கிருச்சின்னே சொல்லலாம். குளிர்காலங்களில் சிலருக்கு ஜலதோஷம் பிடித்து கொண்டு சுவாசிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படும். ஆஸ்துமா நோய் உள்ளவர்கள் வானிலை மாறுபடும் போது சுவாசிப்பதில் சற்று சிரமத்தை உணர்கின்றாங்க. தினமும் சிறிது பெருஞ்சீரகத்தை மென்று தின்று சிறிது வெந்நீரை அருந்தினாங்கன்னா மேற்கண்ட சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் உடனடியாக தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தையை பெற்ற தாய்மார்கள் சிலருக்கு மார்பகங்களில் பால் சுரப்பு சமயங்களில் குறைந்துவிடும். தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க பாலூட்டும் தாய்மார்கள் பெருஞ்சீரகத்தை அவ்வப்போது சாப்பிட்டு வருவது நல்லது. இதில் இருக்க அணித்தோல் எனப்படும் வேதிப்பொருள் பெண்களுடைய உடலில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை தூண்டி தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க செய்கிறது. மாமிச உணவுகள் சாப்பிடும்போது வேறு பல உடல்நல குறைபாடுகளும் சிலருக்கு வாய் துர்நாற்றம் ஏற்படும். இந்த பிரச்சனை இருப்பவர்கள் ஒவ்வொரு முறை உணவு சாப்பிட்டு முடித்து பின்பும் சிறிது பெருஞ்சீரகத்தை வாயில் போட்டு நன்கு மென்று சாப்பிட்டா வாயில் துர்நாற்றம் நீங்குவதா சொல்லப்படுது. பற்களில் கிருமிகள் ஏற்படும் பாதிப்பையும் தடுக்கும். சர்க்கரை வியாதி கொண்டவர்களுக்கு சிறந்த இயற்கை மருத்துவ உணவுப் பொருளாக பெருஞ்சீரகம் இருப்பதா பல மருத்துவ ஆய்வுகளில் தெரிவிக்கின்றாங்க. பெருஞ்சீரகத்தில் வைட்டமின் சி சக்தி அதிகம் இருக்குது. இது உடலில் இரத்த சர்க்கரை அளவை சரியான விதத்தில் இருக்க செய்வதில் பேருதவி புரிகிறது. அதனால் நோயாளிகள் பெருஞ்சீரகத்தை அவ்வப்போது சாப்பிட்டு வருவது நல்லது. நீர் கோர்ப்பு இல்லைனா நீர் கோர்த்து கொள்ளுதல் என்பது சிலருக்கு உடலில் இருக்கும் திசுக்களில் நீர் அதிகம் சேர்ந்து மிகுந்த துன்பத்தை கொடுக்கும். பெருஞ்சீரகம் உடனடி பலன் தராது என்றாலும் இந்த நீர்க்கோர்ப்பு பிரச்சனைகள் உள்ளவர்கள் அவ்வப்போது பெருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடலில் சேர்ந்திருக்கும் அதிகளவு நீரை சிறுநீர் மூலம் வெளியேற்றும் சக்தி கொண்டதாக இந்த பெருஞ்சீரகம் இருக்குது. இன்றைய காலங்களில் திருமணமான பிறகும் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத பிரச்சனைகள் பல இருக்கவே இருக்கு. ஆண் பெண் இருவருக்குமே அதிகம் இருக்கிறது. இந்த பிரச்சனை உள்ளவர்கள் மற்ற மருந்துகளை சாப்பிடும்போது சிறிதளவு பெருஞ்சீரகத்தையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் விரைவில் குணமடையும். குழந்தை பெற்றெடுக்கும் திறனை ஆண் பெண் இருபாலரும் பெறலாம். உடலை பலவித நச்சுகளுடைய பாதிப்பில் இருந்து நீக்கும் வேலையை நமது கல்லீரல் தொடர்ந்து செய்து கொண்டே வரும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சிறிதளவு பெருஞ்சீரகத்தை நன்கு மென்று சாப்பிட்டு வந்தோம்னா கல்லீரல் பலம் பெறும். அதில் இருக்கும் நச்சுக்கள் அனைத்தும் நீங்கி கல்லீரல், கணையம் போன்றவை தூய்மையாகும். கல்லீரலில் புற்று ஏற்படுவதை தடுக்கும் விதமாகவே இது இருக்குது. பெண்களை மாதந்தோறும் பாடுபடுத்தும் ஒரு இயற்கை அமைப்பு மாதவிடாய். இந்த காலத்தில் சில பெண்களுக்கு அடிவயிற்றில் வலி மற்றும் இரத்தப்போக்கு அதிகரிக்கும்.
இந்த காலங்களில் பெருஞ்சீரகத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா பெண்களுடைய ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நன்கு தூண்டப்பெற்று மாதவிடாய் கால வலி மற்றும் இதர குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதா ஆய்வு குறிப்புகள் சொல்லியிருக்கு. நரம்புகள் பாதிக்கப்பட்டவர்கள் பலருக்கு ஆழ்ந்த தூக்கம் ஏற்படுவதில் பிரச்சனை உண்டாகும். பெருஞ்சீரகத்தில் மெக்னீஷியம் சத்து அதிகம் நிரம்பியிருக்கு. இது நரம்புகளை வலுவாக்கி ஆழ்ந்த தூக்கம் ஏற்பட செய்கிறது. ஒரு சிலருக்கு இருக்கும் தூக்கத்தில் நடக்கும் வியாதியும் பெருஞ்சீரகம் குணப்படுத்தும்னே சொல்லலாம். இறப்பை குடல் பிரச்சனைகளால் அவஸ்தைப்படுபவர்களும் உடல் எடை குறைக்க முடியாமல் தவிப்பவர்களும் மூட்டு வழியால் கஷ்டப்படுபவர்களும் இந்த அனைத்தும் ஒரே ஒரு பதில், அதாவது சோம்பு கொண்டு தேநீர் குடிப்பதனால இது எல்லா நோய்களும் தீருவதா சொல்லப்படுது. சோம்பில் ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு. இது உடலில் உள்ள பல பிரச்சனைகளை விரைவில் தீர்வளிக்கும். அதுலேயும் இன்றைய மன அழுத்தம் நிறைந்த வாழ்க்கை முறையில் பல்வேறு உடல் உபாதைகளால் அவஸ்தைப்பட நேரிடுவதால் சோம்பு கொண்டு தேநீர் தயாரித்து தினமும் குடித்து வருவது ரொம்பவே நல்லது. சோம்பு டீயை தினமும் ஒரு டம்ளர் குடித்து வந்தோம்னா பல நன்மைகள் கிடைக்கிறது. சோம்பு டீ குடிப்பதால் குடல் மற்றும் உடலுடைய இதர பகுதிகளில் ஏற்படும் பிடிப்புகள் குறையும். உடலில் உள்ள அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னா முதல்ல உடலில் இருக்கிற பிடிப்புகளை குறைக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. சோம்பு டீ இறப்பை குடல் பிரச்சனைகளான அஜீரண கோளாறுகளை சரி செய்து, குறிப்பாக நெஞ்செரிச்சலில் அவஸ்திப்பட்டவர் வந்தால் சோம்பு டீயை குடித்தோம்னா விரைவில் குணமாகும். ஒருவர் தினமும் ஒரு டம்ளர் சோம்பு டீ குடித்து வந்தாங்கன்னா அது வயிற்று உப்பசம் மற்றும் வாயு தொல்லையில் இருந்து விடுவிக்கும். இதற்கு சோம்பினுள் உள்ள உட்பொருள் தான் முக்கிய காரணமாகவே இருக்கு. சோம்பு உடலில் உள்ள அசிட்டின் அளவை குறைக்கும். குறிப்பாக உடலில் இருக்கும் புழுக்கள் மற்றும் பாக்டீரியாக்களை அழித்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையை பெருக்கும். சோம்பு தேநீர் ஒரு சிறுநீர் பெருக்கியாக இருக்கு. இந்த டீயை ஒருவர் தினமும் குடித்து வந்தாங்கன்னா சிறுநீரகங்களில் மூளை முடுக்குகளில் இருக்கிற டாக்ஸின்கள் வெளியேற்றப்பட்டு சிறுநீரக பிரச்சனைகள் வருவது குறையும். சோம்பு டீயில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்கு. இது ஆர்த்ரைடிஸ் மற்றும் மூட்டு வலிகளால் ஏற்படும் அபாயத்தை குறைக்கும் விதமாகவே அமையும். சோம்பு டீயை தினமும் ஒருவர் ஒரு டம்ளர் குடித்து வந்தாங்கன்னா அவர் உயர் இரத்த அழுத்த பிரச்சனைகளை குறைக்கும் விதமாகவே அமையும். ஒருவேளை இரத்த அழுத்தத்திற்கு மருந்து மாத்திரைகள் எடுத்து வருபவர்களாக இருந்தாங்கம்மா மருத்துவர்களிடம் கலந்தோசித்த பின்பே குடிக்க வேண்டும். சோம்பு டீ கலோரிகள் எடுக்கும் அளவை குறைக்கும் உதவுகிறது. ஏன்னா இது அடிக்கடி பசி ஏற்படுவதை தடுக்கும். மேலும் சோம்பு டீ உடலுடைய மெட்டபாலிசத்தை அதிகரித்து கொழுப்புகளை கரைக்கும். அதனால் எடை வேகமாக குறைக்க நினைத்தீங்கன்னா சோம்பு டீயை குடிக்கலாம். சோம்பு டீ எப்போதுமே வாயை புத்துணர்ச்சியுடன் வைத்து கொள்ள உதவும். அதனால் வாய் துர்நாற்ற பிரச்சனைகளில் அடிக்கடி தர்ம சங்கடத்தை சந்திப்பீங்க இருந்தீங்கன்னா இந்த டீயை தினமும் குடித்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. சோம்பு டீ எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் நீரை பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வைத்து அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நன்காக கொதித்து இறக்கி சிறிது நேரம் கழித்து வடிகட்டி குடிக்கணும். இது தினமும் காலையில் எழுந்தவுடன் குடித்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. கருப்பை புற்றுநோய் உள்ளவர்கள் சோம்பு டீ குடிப்பதை தவிர்க்கணும். சோம்பு தண்ணீர் உடலுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை சரி செய்து உடலில் இருக்கிற கலோரி மற்றும் கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க வைக்கிறது. ஈரல் நோயை குணப்படுத்தும் சோம்பு ஒரு மருந்தாகவே பயன்படுத்தப்படுகிறது. வயிற்று சுற்றியுள்ள தேவையற்ற சதைப்பகுதி கரையும். தொப்பை கரைந்து சரியான உடல் அமைப்பை தரும். சோம்பு தண்ணீர் இரத்தத்தில் இருக்கிற அதிகப்படியான யூரிக் ஆசிட்களை வெளியேற்றி இரத்தத்தை சுத்தப்படுத்தும். சோம்பு தண்ணீர் குடித்து வந்தோம்னா மூளை சுறுசுறுப்புடனும் புத்துணர்ச்சியுடனும் செயல்படும். தூக்கத்தை சீராக்கும். சோம்பு தண்ணீர் மூளையில் பிட்யூட்டரி சுரப்பியால் சுரக்கப்படும் மெலோட்டோனின் எனப்படும் நேச்சுரல் ஹார்மோன்களை சீராக உற்பத்தி செய்து நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெற வழிவகுக்குவதாகவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. இது போன்ற பல பயனுள்ள தகவலை பெற நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.